திருநெல்வேலி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் தினமலர் இணைந்து நடத்திய பிரம்மாண்டமான ரங்கோலி போட்டி சர்வதேச மகளிர் தின விழாவினை முன்னிட்டு வண்ணாறுபேட்டையில் நடைபெற்றது. இதில் 130 பெண்கள் கலந்து கொண்டனர். கல்லூரி மாணவிகளும் அதிக அளவில் பங்கு பெற்றனர். ஆன்மீகம், கலை, பல்துறைகளில் பெண்களின் பெருமை குறித்த ஓவியங்கள், ரங்கோலி கோலங்கள் திறம்பட வண்ணமயமாக காட்சிப்படுத்தி இருந்தார்கள். இதில் பிரபல ரங்கோலி கலைஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான நெல்லை டவுனைச் சேர்ந்த திருமதி சீதா பாரதி அவர்கள் நடுவராக தலைமை தாங்கி முதல் பரிசு திருமலை கொழுந்துபுரம் முருகேஸ்வரியும், இரண்டாம் பரிசு பழையப்பேட்டை வனஜாவும், மூன்றாம் பரிசு நெல்லை டவுனைச் சேர்ந்த சிறுமி உதயா ஆகியோர் உள்ளிட்ட முதல் மூன்று இடங்களை தேர்வு செய்தார். பரிசுகளை வென்றவர்களுக்கு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மேலாளர்கள், வாடிக்கையாளர்கள், பணியாளர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். இவர்களுக்கான பரிசுகள் வரும் 7ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் வண்ணாரப்பேட்டை தி சென்னை சில்க்ஸ் வளாகத்தில் நடைபெறும் சிறப்பு மகளிர் தின விருதுகள் வழங்கும் விழாவில் வழங்கப்படும். கிரீட்டி வீரர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு உலக மகளிர் தினம் வரப்போகுது, கம்மிங் மார்ச் 7 வருது. அதை பற்றி சென்னை சில்க்ஸ் மற்றும் தினமலர் இணைந்து நடத்தும் ஒரு மகளிர் தின போட்டி, மகளிர் தின கோல போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை இன்றைக்கி நம்ம நேரில் வந்து பார்க்க வந்திருக்கோம். அங்கே நிறைய விதவிதமான கோலங்கள்லாம் இருக்குது. அதில் கோல போடுற நேயர்கள்ட்ட வந்துட்டு ஒவ்வொன்று நம்ம கேட்கலாம். வாங்க, வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ராமலட்சுமி சார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வந்து வசவபுரம் அந்த ஊர்லேருந்து வரோம். இந்த கோலப்போட்டி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? சென்னை சில்க்ஸ் ரெகுலராக வரீங்களா? ஆமாம், அடிக்கடி வருவோம். ஆடும் பார்த்தோம், அதில் தெரிஞ்சு தான் வந்தோம். இன்றைக்கி உங்கள் கோலத்தை பற்றின விஷயம் சொல்லுங்கள். என்ன கோலம் போட்டிருக்கீங்க? அதாவது எங்களுக்கு, நாங்கள் வந்து பெண்களுடைய வளர்ச்சி, அதாவது பாரதி கண்ட கனவு இப்போ பழிக்கிற மாதிரி பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் வந்து கால் பதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறதுக்கு தான் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப நன்றிங்க. ரெடியாண்ண, வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என் பேர் ராஜசுபா, நான் ஸ்ரீ சாரதா வித்யாலயா ஹைஸ்கூல் அரியகுளத்துலேருந்து வரேன். ஓகேங்க. சென்னை சில்க்ஸில் இந்த மாதிரி கோல போட்டி நடக்கணும் உங்களுக்கு யார் சொன்னால்? எதை பற்றி? நீங்கள் சென்னை சில்க்ஸ் ரெகுலராக வந்திருக்கீங்களா? ஆ, நாங்கள் சென்னை சில்க்ஸ் ரெகுலராக வருவோம். எந்த காம்படிஷன் நடந்தாலும் எங்கள் ஸ்கூலுக்கு சொல்லிடுவாங்க. அது இல்லாமல் நாங்கள் மகளிர் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால எல்லா காம்படிஷனும் எங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் கோலம் எங்கள் ஸ்கூலில் சொல்லி தருவாங்க. இங்கே காம்படிஷன் நடக்கிறதுனால நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸ்கூல்லேயே கோலம்லாம் சொல்லி தராங்களா? ஆ. நீங்கள் இன்றைக்கி போட்டிருக்கீங்களா, அந்த கோலத்தோட பேர் என்ன? அது சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி போட்ட கோலத்தோட பேர் வந்து ரங்கோலி. பாப்பா வணக்கம். எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பூர்ண ஜோதி. நாங்கள் வந்து சாரதா வித்யாலயா ஹைஸ்கூல்லேருந்து வர்றோம். என்ன கோலம் போட்டிருக்கீங்க இன்றைக்கி? இன்றைக்கி போட்டிருக்க கோலத்துக்கு பேர் வந்து ரங்கோலி. இது உங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காங்களா? ஆமாம், கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. சரி, ஓகே. ஏதோ ஃபீட்பேக்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? சென்னை சிக்ஸை பற்றி உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் கோலம் வந்து எந்த ஸ்கூல்லையுமே போட்டது கிடையாது, எந்த இதுலேயுமே போட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து சென்னை சில்க்ஸில் தான் நாங்கள் போடுறோம். அதுக்கு வந்து எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் எப்போதுமே சென்னை சில்க்ஸில் தான் ட்ரெஸ் எடுப்போம். வணக்கம். உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க? நான் வந்து சாரதா ஸ்கூலில் வந்து வரேன். நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட், ஹரிபாலா பேசுகிறேன். என்ன கோலம் போட்டிருக்கீங்க இன்றைக்கி? நாங்கள் ரங்கோலி போட்டிருக்கோம். இங்கே கோல போட்டி நடக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? சென்னை சில்க்ஸ் ரெகுலராக வரீங்களா? ஆ, நான் வந்து எனக்கு நேட்டிவ் இங்கே கிடையாது, பட் ஆனால் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு வரும்போது சென்னை சில்க்ஸ் வந்திருக்கேன். இங்கே இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் காம்படிஷன் நடக்கும்னு, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களா? ஆ, இதுக்கு முன்னாடி நான் கோலம் போட்டிருக்கேன், பட் ஆனால் அது சரியாக வரல. இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சென்னை சில்க்ஸில் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நான் வந்து சென்னை சில்க்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லெகின் தான் அதெல்லாம் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப ஃபஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வந்தேன். அதுக்கப்புறம் போக போக சொல்லப்போனால் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே சென்னை சில்க்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து கலெக்ஷன்ஸ் எடுக்கும். சார் வணக்கம். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கேருந்து? என் பேர் முப்படாதி. இங்கே திருநெல்வேலி டவுன்லேருந்து வரேன். அதாவது இங்கே கோல போட்டி நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சென்னை சில்க்ஸ் ரெகுலராக வந்திருக்கீங்களா? ஆ, ரெகுலராக வருவோம். அப்புறம் இது நியூஸ், இது ஒரு நியூஸ் இதில் பார்த்தேன். அப்புறம் அதில் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். அப்புறம் இவளுக்கு சொன்னேன் இது கோல போட்டி நடக்குண்டு. அப்புறம் இது தங்கச்சி பொண்ணு தான், சரி கோலம் முன்னாடியே ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டுருந்தாப்புல, சரி நானும் சேர போகிறேன், என்னையும் கூப்பிட்டு போங்கன்னாப்புல,
சரி அதான் வந்துட்டு கோலம் போட்டது பாப்பாவா? ஆமாம், கொஞ்சம் அந்த இது இதெல்லாம் டிசைன்லாம் அவங்க தான் போட்டாங்க. ஓகே, அதுமாரி இதெல்லாம் வேர்க்கடலையில் பண்ணியிருக்கேன். சரி அதுவும் அதில் எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு அப்படில நான் தான் ரெடி பண்ணி ரெண்டு நாளாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் உதயா. உதயா, உங்களுக்கு கோலம் போட்டது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? கோலம் போட்டது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. ஓகே பாப்பா. அடிக்கடி வரும். தீபாவளி பொங்கல் மொத்த எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் நாங்கள் எடுப்போம். நன்றி. வணக்கம் பாட்டி. உங்கள் பேர் என்ன, எங்கே இருந்து வரீங்க? என் பேர் ராஜம். நான் பாட்டு சொல்லி விடுவேன். சென்னை சிட்டியில் வந்து குழந்தைகளுக்காக நிறைய ட்ரெஸ் எடுத்துன்னு போயிருக்கேன். எல்லாருக்கும் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து சென்னை சிட்டியில் வந்து சின்ன சின்னதாக வெரைட்டிஸாக குழந்தைகளுக்கு பாட்டு எடுத்துன்னு போயிருக்கேன். சென்னை சிட்டியில் ரொம்ப நிறைய ட்ரெஸ் எடுத்துருக்கேன். இவங்க என் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அவங்களும் கோலம் போட வந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது சென்னை சிவில்ஸில் வந்துட்டு மகளிர் தினம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் மெயினாகவே கொண்டாடுறாங்க. இது எல்லா வருஷமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அளிக்குது? ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு மகளிர் தினத்தை வச்சு கொண்டாடுறது ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே குழந்தைகள் பெரியவா என்ன மாதிரி வயசானவா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஆசை உள்ளவா வந்து போடுறதுக்கும் சென்னை சிவில்ஸுக்கும் ஒரு ஏற்பாடாக இருக்குது. மேலும் மேலும் வளர ரொம்ப வாழ்த்துக்கு சென்னை சிவில். நீங்கள் இன்றைக்கி என்ன கோலம் போட்டிருக்கீங்க? நான் இந்த வட்ட கோலம் போட்டிருக்கேன். இப்போ வட்ட கோலமா? அது பேர் ஓகே. ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன். ஓகே, அதான் எங்களுக்காக அந்த கோலத்தை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க. அந்த பாட்டு சின்ன சின்ன கோலம் போடாசை, சின்ன சின்ன கோலம் போடாசை, சென்னை சிந்தில் வந்து பரிசெடுத்துடாசை, சின்ன சின்ன வண்ணாடை கொண்டு வந்து கழிக்காசை, பாட்டுக்களை கொண்டு வடகழிக்காசை, சென்னை சுற்று நிறுவனம் குமரன் நிறுவனம் சிறக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய, சின்ன சின்ன ஆசை பாடணும்னு அதுதான் நான் பாடத்த முடியல. ஓகே, சூப்பராகவே இருந்துச்சு பாட்டு. எங்களுக்காக பாடினதுக்கு ரொம்பவே நன்றி. என் பேர் கலா. நாங்க பாளையங்கோட்டையில இருக்கேன். கோலப்பட்டி வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க, அதனால இவங்க மாமியும் எல்லாரும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா கூட்டிட்டு வந்து கோலம் போட்டாச்சு. ரொம்ப ஆசை தான். ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் தீபாவளி எல்லாமே சென்னை சிறுக்கில் எடுத்துருக்கோம். பர்த்டே குழந்தைகளுக்கு, பர்த்டே எல்லாரும் வெட்டிங் டே இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே பர்ச்சேசிங் பண்ணிட்டு சந்தோஷம், மிக சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே. அவங்க பாட்டு படிக்கிறப்ப நீங்களும் கூட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, எங்களையே தனியாக படித்து கட்டியிருக்கோம். ஐயோ, தனியாக இதே பார்த்து படித்து படிச்சிடும். ஆசை கோலம்போடாசை, சென்னை சின்ன ஆசை கோலம்போட ஆசை, சென்னை சில்க்கு வந்து பரிச்சை தட்டாசை, சென்ன சின்ன ஆசை சிறகடிக்காசை, வண்ணாடைகளை வந்து கழிக்காசை, வண்ணாடைகளை வந்து கழிக்காசை, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்காசை, வண்ண வண்ண கோலங்கள் போட ஆசை. நீங்கள் எங்களுக்காக ரொம்பவே நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் உங்களும் பக்கத்து வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? விவேகா, பாளையங்குடியிலேருந்து வரோம். ஓகேங்க. அதாவது இந்த கோலப்பட்டி இங்கே நடக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்? சென்னை சிவில்ஸ் ரெகுலராக வரீங்களா? ஃபீஸ் போட்டாங்க. அம்மா வேலை தான் இங்கே தான் பார்க்காங்க. அம்மா அம்மா வேலை பார்க்காங்க. அம்மா வந்து துணைக்கு வரல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஒத்தையில் தான் போட்டேன். என்ன முடிஞ்ச போட்டிருக்கேன். கடவுள் நம்ம கூட இருந்தால் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அம்மா அங்கே ஒர்க் பண்ணுறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட்டை படமாக வரைஞ்சிட்டீங்களா கோலமா? இல்லை அப்படிலாம் இல்லை அக்கா சொன்னாங்க. சரி, ஏன் அடுத்தவங்க ஆசையை கெடுக்கணும், வரைஞ்சாச்சு. இதில் என்ன குறைஞ்சிட போகிறோம் நம்ம?
ஓகே, அதாவது இந்த கோலம் தான் வரையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த கோலத்தை செல்லில் பார்த்தா ஒரு மூணு தடவை, காலேஜ் வேறு போகிறனால பார்க்க முடியல. சரி வரைஞ்சி தான் பார்ப்போமே, நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது, நிறைய பாட்டு வேறு வரும். உங்களுக்காகவே சிங்க பெண்கள்னு போட்டு அவங்க ஆடு வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சரிண்ணா, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி தேக்கிறமோ தோக்கிறமோ முக்கியம் கிடையாது, அதை இறங்கிடணும் எதுலனாலும், அதுக்கு மேலே தைரியம் வேணும். நன்றிங்க. ஓகேங்க, நன்றிங்க.